தினம் நல்ல விளக்கேற்ற நல்ல டிஜிட்டல் ஆதிக்கம் நிறைந்த இப்போதைய காலகட்டத்தில் நேரம் உழைப்பு பெருமளவு குறைந்தாலும் அதே டிஜிட்டல் தளம் பலருக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தி வருகிறது ஆன்லைன் மூலம் நடக்கும் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எந்தெந்த முறையில் மோசடிகள் நடக்கிறது என்பதை வெளியிட்டு சைபர் கிரைம் போலீசார் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர் ஆனாலும் மக்கள் யோசிக்க முடியாத புதிய புதிய யுக்தியை பயன்படுத்தி சைபர் மோசடி பேர்வழிகள் தினம் ஒரு மோசடியை அரங்கேற்றி விடுகின்றனர் சமீப நாட்களாக ஆன்லைனில் ஆள் மாறாட்டம் மூலம் ஏமாற்றி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளது கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் இந்த மோசடி தொடர்பாக தேசிய சைபர் கிரைம் வெப்சைட்டில் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு வழக்குகள் பதிவாகியிருப்பது தெரியவந்துள்ளது அதாவது இந்த முறையில் ஏமாற்றம் நினைக்கும் மோசடியாளர்கள் சோஷியல் மீடியா அக்கவுண்டுகள் தனிநபர் தகவல் பரிமாறிக்கொள்ளும் ஆப்கள் மூலம் ஒருவரை பற்றி அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்கின்றனர் அவர்களுக்கு விருப்பமான அரசு அதிகாரிகள் அல்லது பிரபலமான நபர்கள் போன்று ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஐடி உருவாக்கி ரெக்வஸ்ட் கொடுத்து பேசுகின்றனர் இவர்களும் தாங்கள் விரும்பும் நபரே தங்களுடன் பேசுவதாக நம்பிவிடுகின்றனர் ஒரு கட்டத்தில் அந்த நம்பகத்தன்மையை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் மருத்துவ செலவு சட்ட சிக்கல் அவசரமாக வேண்டும் ஓரிரு நாளில் திருப்பி தந்துவிடுவதாக சொல்லி வாங்குகின்றனர் ஆனால் சொன்னபடி பணத்தை திருப்பித் தருவதில்லை அந்த நபரை தொடர்பு கொள்ளும் போதுதான் ஏமாறுவது தெரிய வருகிறது இதுபோன்ற மோசடியை தவிர்க்க சோசியல் மீடியாவில் பிரபலங்கள் பெயரில் வரும் விளக்கத்துக்கு மாறான ரிக்வெஸ்டுகளை சரிபார்க்க வேண்டும் உதவி செய்வதற்கு முன் நம்பகமான தொலைபேசி எண்களில் பேசி உறுதி செய்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக சமீபத்தில் ஆன்லைன் மோசடிகள் பற்றி தெரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற மோசடியால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற சைபர் கிரைம் கட்டணமில்லா உதவி எண் அல்லது www.cybercrime.gov.in டபிள்யூ டாட் சைபர் என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம்